44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று சென்னையில் நடைபெற்ற கண்கவர் நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமரை அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன், கூட்டணி கட்சித் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆகியோர் வரவேற்றனர். விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் INS கடற்படை தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வந்தடைந்தார். அங்கு அவரை ஆளுநர் RN ரவி, மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன், மாநில அமைச்சர் KN நேரு, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் வரவேற்றனர். வரவேற்பு முடிந்ததும் தொடர்ந்து INS கடற்படை தளத்திலிருந்து சாலை மார்க்கமாக பிரதமர் நரேந்திர மோடி 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளின் தொடக்க விழா நடைபெற்ற நேரு உள் விளையாட்டரங்கிற்கு சென்றார். காமராஜர் சாலை, சுவாமி சிவானந்தா சாலை, அண்ணா சாலை வழியாக பிரதமர் பயணித்த போது வழிநடுக்கிலும் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். சாலைகளில் மாணவ மாணவியர் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கிற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் MK ஸ்டாலின் பொன்னாடை அணிவித்து தொல்காப்பியம் ஆங்கில மொழியாக்க புத்தகத்தை வழங்கி வரவேற்றார். விழா மேடைக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் MK ஸ்டாலின் வரவேற்றார். மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் வரவேற்புரை நிகழ்த்தினார். பின்னர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோவிலின் மாதிரியை நினைவு பரிசாக தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முதலில் தமிழக பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையிலான நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பண்டைய தமிழ் மன்னர்களின் வரலாறு, கடல் கடந்து வாணிபம் செய்த நிகழ்வுகள், கட்டிட கலைஞர்களுக்கு பிரமிப்பாக அமைந்துள்ள கல்லணை கட்டுமானம், கீழடியில் அகழ்வாராய்ச்சியில் தமிழர் பாரம்பரியத்திற்கு சான்றாக பெறப்பட்ட பொருட்கள், தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகளான சிலம்பாட்டம், ஜல்லிக்கட்டு ஆகியவற்றை பிரதிபலிக்கும் முப்பரிமாண காட்சிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. பாரம்பரிய நடனங்களான பரதநாட்டியம், மானாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் உள்ளிட்ட நடன நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. தமிழர்களின் சிற்பக்கலை, தொன்மையான தமிழ் மொழியின் வரலாறு, உலக பொதுமறையாம் திருக்குறள் தந்த வள்ளுவரின் மேன்மை, சிலப்பதிகாரத்தை சித்தரிக்கும் காட்சிகள், சுதந்திர போராட்ட வீரரும் கவிஞருமான பாரதியார், பாரதிதாசன் ஆகியோரின் மொழி வல்லமையை பிரதிபலிக்கும் மொழி வல்லமையையும் தமிழகத்தின் உலகளாவிய வளர்ச்சியையும் சித்தரிக்கும் முப்பரிமாண காட்சிகளும் ஒளிபரப்பப்பட்டன. இயற்கை பேரிடர்களான சுனாமி, ஆழி பேரலை உள்ளிட்டவைகளிலிருந்து மீண்டு வந்ததை சுட்டிக்காட்டும் முப்பரிமாண கலை நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடத்தப்பட்டது. இறுதியில் கணியன் பூங்குன்றனாரின் உலக புகழ்பெற்ற யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகளுடன் கலை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. யாதும் ஊரே யாவரும் கேளிர். This is our world and these are our people.
தீ அறிவு ஆகியோரின் இசை தொகுப்பில் இடம்பெற்ற என்ஜாய் என்ஜாமி என்ற பாடல் தொடக்க விழாவில் பாடப்பட்டது. பின்னர் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உரையாற்றினார். தொடர்ந்து தகவல் ஒலிபரப்பு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், சர்வதேச செஸ் சம்மேளன தலைவர் ஆர்காட்டிக் தோவர் கோவிச், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் உரையாற்றினார்கள். நாட்டின் 75 நகரங்கள் சுற்றி வந்த செஸ் ஒலிம்பியாட் ஜோதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஒப்படைத்தார். அதைத் தொடர்ந்து இந்த ஜோதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமரிடம் ஒப்படைத்தார். பிரதமர் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தாவிடம் ஒலிம்பியாட் ஜோதியை ஒப்படைத்ததை அடுத்து ஒலிம்பியாட் ஜோதி ஏற்றப்பட்டது. அவங்க தனியா இங்க நடக்கலங்க, நம்ம எல்லாரும் கூடியும் எல்லார் சார்பாகவும் தான் நடக்கிறாங்க. Come on, let's keep the applause going. Let's keep our wishes going. தமிழகம் இந்தியாவின் சதுரங்க போட்டிகளின் தலைநகரம் என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டி பெருமிதம் தெரிவித்தார். சதுரங்க போட்டிகளின் தாயகமான தமிழகத்தில் புகழ்பெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தப்படுவது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், செஸ் போட்டிகளை கண்டுகளிக்க உலகம் முழுவதிலுமிருந்து இந்தியா வந்துள்ளவர்களை வரவேற்பதாக கூறினார். இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்ததற் பொருட்டு என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி பிரதமர் தமது உரையை தொடங்கினார். குட் ஈவினிங் சென்னை, வணக்கம், நமஸ்தே. த மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் டூர்னமெண்ட் இன் செஸ் ஹேஸ் கம் டு இந்தியா, த ஹோம் ஆஃப் செஸ். திஸ் டூர்னமெண்ட் இஸ் ஹியர் அட் அ ஸ்பெஷல் டைம் இன் இந்தியாஸ் ஹிஸ்டரி. திஸ் இஸ் த இயர் we are marking 75 years of freedom from colonial rule. It is our Azadi ka Amrit Mahotsav. Thousands of years ago, Sant Tiruvalluvar said, irun dombi ilvad vadellam virun dombi வேடாண்மை செத்தர் போட்டு. இட் மீன்ஸ் த ஹோல் பர்பஸ் ஆஃப் அர்னிங் ஆர் லிவிங் அண்ட் ஹேவிங் எ ஹோம் இஸ் டு பி ஹாஸ்பிட்டபிள். 75வது சுதந்திர தினத்தின் அமிர்த பெருவிழா நடைபெறும் இந்த சிறப்பான தருணத்தில் புகழ்பெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டி அதன் தாயகத்தில் நடைபெறுவதாக கூறினார். இந்தியாவில் முதன்முறையாக செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெறுவதாகவும், 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த போட்டிகள் ஆசியாவில் நடைபெறுவதாகவும், இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக அளவிலான வீரர் வீராங்கனைகள் இந்த போட்டிகளில் பங்கேற்பதாகவும், முதன்முறையாக செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் ஜோதி தொடர் ஓட்டம் இம்முறை நடத்தப்பட்டதாகவும் பிரதமர் கூறினார். It is coming to Asia for the first time. In 3 decades, it had the highest ever number of countries participating. It had the highest ever number